தேதி அறிவிச்சிட்ட பிறகு சென்னையில் பெரிய மாநாடு போல நடத்தி மொத்த வேட்பாளரையும் அறிவித்தோம். அதில் 117 பெண் வேட்பாளர்கள், 117 ஆண் வேட்பாளர்கள். இது வந்து எங்களுடைய வரக்கூடிய பயணத்தில் எங்களுடைய கட்சி உறவுகளை சந்தித்து அவர்களுக்கு ஊக்கப்படுத்தி தேர்தலை நம்ம எப்படிலாம் பணி செய்ய வேணுங்கிறத அவர்களோடு கலந்து பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன். இது வந்து ஒருங்கிணைந்த இந்த தஞ்சை மண்டலமே இன்னைக்கு இங்கே அந்த போட்டியிடுற வேட்பாளர்கள் எல்லாரும் இங்கே அமர்ந்திருக்காங்க. அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஊக்கப்படுத்துறதுக்காக வந்திருக்கோம். வேற ஏதாவது இருக்கா சார்? இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கலாம். அதுக்கு நீங்கள் வேட்பாளர் அறிவிச்சு 15 நாடங்களும் அறிவிச்சிருக்காங்க. அவங்கவுங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு பொருளாதார வலிமையோ ஊடக முன்பலமோ வலிமையோ இல்லைங்கிறது. இந்த இந்த ஓட்டத்தை கொஞ்சம் நாங்கள் முன்னாடியே செஞ்சால் தான் மக்களை போய் கூடுதலாக சந்தித்து திரும்ப திரும்ப வலியுறுத்தி எங்கள் கோரி எங்கள் கொள்கை என்ன, நாங்கள் வந்த ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோங்கிறது திரும்ப திரும்ப பேசி செய்யணும். நாங்கள் வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை பெறுகிற ஆள்கள் இல்லை. சிறந்த ஆட்சியை தருவங்க வாக்குறுதியை கொடுத்து தான் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட வாக்கை பெற முடியும். அதுக்காக தான் முன்கூட்டி இந்த பயணத்தை தொடங்கும். ஏன்னா அவங்க வந்து இது ஏற்கனவே 840 மீனவர்களை கொண்டிருந்தது இலங்கை கடற்படை. இப்போ இதோட இது தம்பி பிரிச்சோ அப்போ இப்போ வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரு மீனவர் கூட சுடப்படலை, கொல்லப்படலைன்னு பிஜேபி பேசுனதை நீங்கள் கேட்டீங்க. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? ஆனாலும் இதை வெளியுறவுத்துறையோ அல்லது இராணுவத்துறையோ அதை கண்டித்து இந்த செயல் நடக்கக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து நீங்கள் விளையாட்டில் கூட நம்ம ஒற்றுமையாக இருக்கிறது இல்லை. பாகிஸ்தானோட இதுவரை ஏதாவது ஒரு இந்திய மீனவர் சுடப்பட்டதா நீங்க செய்தி படிச்சிருக்கீங்களா? சிறைப்படுத்துவாங்க, நம்ம வழக்கு நடத்தி முறையிட்டு வீட்டு கொண்டு வருவோம். ஆனா இது நட்பு நாடுன்னு சொல்லி கொண்டு ஒரு சின்ன நாடு எத்தனை இந்த நாட்டு குடிமக்களை கொண்டிருக்கு. இதெல்லாம் வந்து அவ்வளவுதான். இது இதே ஒரு வட இந்திய மீனவருக்கோ அல்லது வேற மீனவர்களுக்கோ நடந்திருந்தா அது விடுமா? கேரளாவில் இத்தாலி கடற்படை வீரர்கள் வந்து ரெண்டு மீனவர்களை சுட்டுறாங்க, சந்தேகத்தின் பதில சுட்டுறாங்க. உடனடியாக அந்த ரெண்டு பேர்களையும் கைது பண்ணி சிறைப்படுத்தி அதுக்கு மத்திய அரசு என்ன சொல்லி தெரியுமா? விசாரிச்சுட்டு மரண தண்டனை வரை அந்த வீரர்களுக்கு கொடுக்கலான்ச்சு. கேரள அரசு உடனே 2 கோடி தண்டை விதித்து அந்த ரெண்டு குடும்பத்துக்கு ஆளுக்கு 1 கோடி நிவாரண நிதி கொடுத்து உதவிச்சு. இப்போ அந்த மாதிரி நமக்கு அரசுகள் இல்லையே, எப்படி இருக்குது? அப்போ போகிறது தமிழன் உயிர்னா அது சாதாரணமாக படுது. இப்போ எங்ககிட்ட அதிகாரம் இருந்தால் தொடருமா? தொற்றுமா இலங்கை கடற்படை தொடருமான்னு நீதி நீதியை கொடுக்கறது நான் இல்லை. விவசாயிகள் தொடர்ந்து வெளியில் போராடிட்டு வராங்க, ஆனால் அவங்களோட பேச்சுவார்த்தைக்கு விடுபட மாட்டேங்கிறாங்க. 17 மாதத்துக்கு நாங்கள் தண்ணி வைக்கிறேன் மத்திய அரசு அடிப்படையில் ஒன்றை நம்ம வந்து விளங்கிக்கணும். இது விவசாயிகள் போராட்டமே இல்லை, ஒட்டுமொத்த நாட்டு குடிகளுக்கான பிரச்சனை. ஏன்னா நீங்கள் விலைவாசி ஏறுறதுனால விவசாயம் மட்டும்தான் பாதிக்கப்படப்படுறோம்ல. உருளைக்கிழங்கு, பருப்பு, வெங்காயம், எண்ணெய் விதைகள், அத்தியாவசிய பொருள், பயிர் வகைகள் எல்லாம் வந்து அத்தியாவசிய பொருள் இல்லைன்னு சட்டம் ஏற்றுது. சட்டம் சொல்லிடுச்சுன்னா அது அத்தியாவசிய பொருள் எல்லாம் ஆயிருமா? அப்போது இதில் என்ன வருது அப்படின்னா ஒட்டுமொத்த நாட்டு குடிகளுக்கே இது ஆபத்தான ஒரு சட்டமாக இருக்குது. இப்போ தேவைக்கு அதிகமாக முதலாளிகள் வந்து பல லட்சக்கணக்கான டன் வெங்காயம், உருளைக்கிழங்கு, இந்த பருப்பு வகையை பதுக்கி வச்சு செயற்கையாக ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்கி, ஏற்கனவே இங்கே பருப்பு வெங்காயம் தட்டுப்பாட்டை தான் இருக்கும், அப்போ உருவாக்கி ஒரு கிலோ தக்காளி 500 ரூபா வரைக்கும் இருந்து விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி விலையேற்றத்தினால நாட்டு மக்கள் மொத்தமாக பாதிக்கப்படுவாங்களா, விவசாயி மட்டும் பாதிக்கப்படுவாரா? இது ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பிரச்சனை. ஆனால் இது ஏதோ விவசாயிகள் பிரச்சனை, விவசாயி போராடும் அவங்க தான் போராடிக்கிறணும்னு நினைக்கிறதே ஒரு இழிவா இல்லையா? ஒட்டுமொத்த 130 கோடி மக்களினுடைய பிரச்சனை. அதனால அரசு அந்த சட்டத்தை திரும்ப பெறாமல் பாருங்கள், அதில் ஏதாவது பாதிக்கப்பட்டதுன்னா அரசு பொறுப்பேற்காதுங்குது. இந்த கொரோனா ஊசிக்கு அதான் இருக்குது, அதில் ஏதாவது பக்க விளைவு ஏற்பட்டால் அதுக்கு அரசு பொறுப்பேற்காதுங்குது. அப்படி ஒரு அரசு எப்படி இருக்கு? அரசு தான் குடிகளை பாதுகாக்கணும்,
அதுக்கு நாங்க பொறுப்பே ஏற்க முடியாதுன்னு விலகி கொண்டால் அதை எப்படி பொறுப்பற்ற செயல்பட முதல்ல அவங்க நலம் பெற்று வெளியில வர அப்புறம் பேசுவோம் உடல் நலம் பெறணும் அதுக்கு நான் வாழ்த்துறேன் அவங்க உடல் நலத்தோடு வெளியில வரணுங்கிறது என்னுடைய வந்த பிறகு ரஜினிகாந்த் அரசியல் பாத்தீங்கன்னா அதே மாதிரி சசிகலா வர நேரத்தில் அவங்க திடீர்னு உடல் நலப்பதிவு கொரோனான் இருக்கு அதுல ஏதோ ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு நான் உறுதியா இருக்கிறதா நான் கருதுறேன் அதாவது அவங்க வந்து நாலு ஆண்டுகள் ஒரு தடவை கூட மருத்துவமனை போகல திடீர்னு நாலு நாள் வெளியில் வர போகும்போது அவங்களுக்கு காய்ச்சலுங்கிறது அங்கே போய் கொரோனாங்கிறது அப்புறம் நிமோனியா காய்ச்சலுங்கிறது அதெல்லாம் வந்து அது வேறு மாதிரி சுயோசிக்க வைக்குது அப்போ என்ன காரணம் அப்படின்னு அது வாய்ப்பு இருக்கு அரசியல் கட்டாயம் அவசியமான